அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து வன்சல்யாலா ரசூலிஹில் கரீம் அம்மாபான் கணியத்திற்குரிய நன்மக்களே இன்று ஒரு தகவல் தளத்தில் இணைந்திருக்கும் நென்மக்களே தினந்தோறும் உங்களது துவாவை நாடி நல்ல பல தகவல்கள் இதன் வழியே பதிவிடப்படுகிறது கணியத்திற்குரிய நன்மக்களே நன்மையை நாடி தொழுவதற்கு இஸ்திகாரா என்று சொல்லப்படும் ஏதாவது ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணி அந்த காரியத்திலே அந்த செயலை செய்வதிலே நமக்கு தடுமாற்றம் ஏற்பட்டால் அல்லது செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் மிகைத்தால் அல்லது இதுபோல சஞ்சலமான காலகட்டங்களிலே அந்த காரியத்தை மனதில் நினைத்து யாழ் இந்த காரியம் நல்லபடியாக நடந்தேற வேண்டும் நல்லதாக இருந்தால் எனக்கு கொடு தீயதாக இருந்தால் இதிலிருந்து என்னை பாது என்னை பாதுகாத்து விடு என்ற இஸ்திஹாரா என்று சொல்லப்படுகிற எண்ணத்திலே இரண்டு ரக்காலத்து நஃபில் தொழுவது இந்த தொழுகைக்கு சலாத்துல் இஸ்திகாரா என்று சொல்லப்படும் கணியத்திற்குரிய நன்மக்களே இஸ்திஹாரா தொழுது அதற்காக ஒரு துவா இருக்கிறது அதையும் நான் இப்பொழுது சொல்லி தருவேன் உங்களுக்கு அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உள்ளத்திலே எந்த எண்ணம் உறுதியாக ஏற்படுமோ அதாவது அந்த தொழுகைக்கு பிறகு நம்முடைய உள்ளத்திலே எந்த எண்ணம் அதிகமாக ஏற்படுமோ ஒரு காரியத்தை அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற எண்ணம் ஏற்படும் அல்லவா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக ஏற்பட்டால் அதை செய்து விடுங்கள் இல்லை செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் உறுதியாக ஏற்பட்டால் அதை செய்ய வேண்டாம் அப்போ எந்த எண்ணம் உள்ளத்தில் அந்த தொழுகைக்கு பிறகு ஏற்படுகிறதோ அதன்படி நாம் செயல்பட வேண்டும் ரதியல்லாஹு ரதியுல்லாஹா அவர்கள் அறிவிப்பார்கள் ஆலோசனை செய்பவன் கை ஒரு காரியம் குறித்து ஆலோசனை செய்கிறான் ஆலோசனை செய்து அதை நடத்துகிறான் என்றால் அவன் ஒருபோதும் கை செய்தப்படமாட்டான் அதே அதேபோல இஸ்திகாரா செய்பவன் தோல்வி அடைய மாட்டான் இஸ்திகாரா செய்யாமல் இருப்பது அது துர்பாக்கியத்தின் அடையாளம் திருமணம் செய்தாலும் சரி மணமக்களை தேர்வு செய்தாலும் சரி இஸ்திகாரா செய்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது இஸ்திஹாரா என்பது இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுவது இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுதுவிட்டு துவா ஓத வேண்டும் அது என்ன துவா அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக பில்மிக்க வ அஸ்தக்திருக்க பி குதிரத்திக வ அஸ் அலுக மின் ஃபதுலிக்கல் அதீம் തഖ്ദിറു വലാ വലാ അഖ്ദിറു വതഅലമു അഅലമു അല്ലാമുൽ അല്ലാഹുമ്മ ഇൻ തഅലമു അന്ന ഹാദൽ അംറ ഇടത്തിലെ നമ്മുടെ നാട്ടത്തെ മനതിൽ കൊള്ളും അംരി

என்ற இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் கணியத்திற்குரிய நல்லோர்களே இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் தடுமாற்றம் நமக்கு நீங்கவில்லை என்றால் ஏழு நாட்கள் வரைக்கும் இஸ்திகாரா தொழுது நாம் துவா செய்ய வேண்டும் ஏழு தினங்கள் வரை ஒரு தடவை தொழுது இந்த துவாவை ஓதிய பிறகு அல்ஹம்துல்லா அல்லாவுடைய மாபெரும் கருணை கிருவையை கொண்டு நம்முடைய மனதிலே எந்த எண்ணம் உறுதிப்படுகிறதோ அதன்படி செயல்படலாம் இல்லை நமக்கு ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு சொன்னால் ஏழு நாட்கள் வரைக்கும் இஸ்திகாரா செய்து இஸ்திகாரா எண்ணத்திலே இரண்டு ரக்காத்து தொழுது இந்த துவாவை ஓதிக்கொண்டிருக்கலாம் அவசரமான காரியமாக இருந்தால் அந்த காரியம் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரமான காரியமாக இருந்தால் ஒரே இடத்தில் ஏழு தடவை இரண்டு ரகாத் நஃபில் தொழுது துவா செய்து கொள்ளவும் இன்ஷா அல்லாஹ் தடுமாற்றங்கள் நீங்கிவிடும் கணியத்திற்குரிய நல்லோர்களே இதை செய்து பலன் பெறுகிற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியொருள் புரிவானாக வாகரு தாவானாது இல்லாஹ் ரபில அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து